ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளோட லைஃப் பத்தி பார்க்கலாம். மிடில் கிளாஸ் பீப்புள் வந்துட்டு நிறைய டைம் நினைச்சிருப்பீங்க என்ன அப்படின்னா, அவங்களோட லைஃப் வந்து எப்பவுமே ஒரே மாதிரியே போயிட்டு இருக்கு, எதுவும் சேஞ்சஸ்மே பெருசா இல்லை, கீழே இறங்கல மேலேயும் இன்னும் போகல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்போம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிடில் கிளாஸ் பீப்புள் பண்ற ஒரே ஒரு தப்பு மட்டும்தான், அதை வந்து ப்ராப்பரா அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு லைஃப்ல வந்துட்டு சீக்கிரமா வந்து க்ரோ ஆகலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன் பாருங்க. ஒரு பேஸ்ட் பாக்கெட் வாங்குறோம் அப்படின்னா கூட, ஒரு முக்காவாசி பாக்கெட் வரைக்குமே வந்து ஹாஃப் மந்த்துக்குள்ளவே 15 டேஸ்க்குள்ள கடகடகடன்னு காலி பண்ணிடுவாங்க, அதிகமா யூஸ் பண்ணி மோர் தென் எனஃபாவே யூஸ் பண்ணி காலி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு மிச்சம் பேலன்ஸ் இருக்கு 15 டேஸ் இருக்குல்ல, அந்த டேஸ்ல என்ன பண்ணுவாங்க, மிச்சம் இருக்கு கால் பாக்கெட் மட்டுமே வச்சு அவங்க வந்து யூஸ் பண்ணும் அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் வந்து அப்பதான் வரும். மிச்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணணும், மந்த் எண்ட் வரைக்கும் நம்ம அதை கொண்டு போய் ஆகணும் அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் நல்லாவே க்ரோ ஆகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து எவ்வளோ உங்களுக்கு சேலரினாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கிற இன்கம்னாலும் சரி, அது கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா லைஃப்பில் சீக்கிரமாக பெரிய இடத்துக்கு போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.